இன்னைக்கு என்ற பேர் சின்னச்சாமி. கோவை மாவட்ட அளவிலான பளுத்துக்கும் போட்டியானது வெயிட் லிஃப்டிங் போட்டி சிறப்பான முறையில் இங்கே நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற இருக்கிறார்கள். இந்த போட்டியினை சான் வெயிட் லிஃப்டிங் கிளப்பும் யூடபிள்யூசி ஜிம்மு மற்றும் கோவை மாவட்ட பளுத்துக்கும் சங்கத்தின் சார்பாக இந்த போட்டி நடக்குது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மாநில போட்டி பங்கு பெறுவதற்கான அந்த தகுதி பெறாங்க. மாநில போட்டி மிக விரைவில் நடைபெறுகிறது. இந்த வெயிட் லிஃப்டிங் போட்டி பொறுத்தளவில் இன்றைக்கு ஒலிம்பிக் போட்டிகளை பங்கு பெற்று ரங்கசாமி அவர்கள் இப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். அதே மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் நேஷனல் அளவிலும் பல்வேறு போட்டிகளை பங்கெடுத்து ரயில்வே துறையில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தபால் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு போட்டியாளர் காவல்துறையிலும் பணியாற்றியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வெயிட் லிஃப்டிங் போட்டி மிகவும் முக்கியம் வாய்ந்த போட்டி. இந்த போட்டி எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் கூட நிர்ணயிக்கக்கூடிய போட்டியாக இருக்கிறது. அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற ஒரு போட்டியாக இந்த போட்டி இன்றைக்கி மாவட்ட அளவிலான போட்டி வெயிட் லிஃப்டிங் போட்டிங்க நடக்குது. 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கெடுக்க இருக்கிறார்கள். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மாலை பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்றைக்குமே இந்த பளுத்துக்கும் போட்டிக்கு உறுதுணையாக இருக்கிறது. இன்றைக்கு காமன்வெல்த் போட்டியும் கூட அம்மா புரட்சி தலைவி அம்மா தான் இங்கே தமிழகத்தில் நடத்தியிருக்கிறார்கள். எதிர்வருகிற காலத்திலையும் கூட தமிழக அரசு இந்த வெயிட் லிஃப்டிங் போட்டிக்கு உறுதுணையாக என்றென்றும் உறுதுணையாக இருக்கிறது. வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு தமிழக அரசின் சார்பாக பல்வேறு விருதுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வெயிட் லிஃப்டிங் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தமிழக அரசுக்கு நன்றி.